கரும்பு சாறிலிருந்து வெள்ளை சர்க்கரையை எப்படி தயாரிக்கிறாங்க, அதில் என்னென்ன கெமிக்கல்களை பயன்படுத்துகிறாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கரும்பு சாறு பிழிய போகிற நிலையிலேயே ப்ளீச்சிங் பவுட்ரு இல்லைனா குளோரின் அப்படிங்கிற கெமிக்கலை ஃப்ளூயிட் பாக்டீரியா கண்ட்ரோலாக பயன்படுத்துகிறாங்க. பிழிந்த சாறை 60 டிகிரி சென்டிகிரேட் முதல் 70 டிகிரி சென்டிகிரேட் பாஸ்போரிக் ஆசிட் லிட்டருக்கு 200 மில்லி வீதம் கலந்து சூடுபடுத்துகிறாங்க. இந்த இடத்துல இந்த ஆசிடு அழுக்கு நீக்கியாக பயன்படுது. இதுக்கப்புறம் சுண்ணாம்பு 2% என்ற அளவில் சேர்த்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவை செலுத்துகிறாங்க. 102 டிகிரி சென்டிகிரேட் கொதிகலனில் சூடுபடுத்தி நல்ல விட்டமின்களை இழந்து செயற்கை சுண்ணாம்பு சத்து அளவுக்கு அதிகமாக சேர்ந்துருது. அடுத்த பாலி எலக்ட்ரோலைட் சேர்த்து தெளிகலனில் மண் சக்கை போன்ற பொருள்களை பிரித்தெடுத்து தெளிந்த சாராக எடுக்கிறாங்க. சுடுகலனில் காஸ்டிக் சோடா வாஷிங் சோடா சேர்த்து அடர்த்தி மிகுந்த ஜூஸாக தயாரிக்கிறாங்க. மறுபடியும் சல்ஃபர் டை ஆக்சைடும் சோடியம் ஹைட்ரோ சல்ஃபேட்டும் சேர்த்து படிக நிலைக்கு சீனியாக மாற்றுறாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு நஞ்சு சீனியில் கலந்துருது. இப்படி தயாரான சீனியில் எஞ்சியிருப்பது வெறும் கார்பன்கிற கறி தான். தயாரான நாளிலிருந்து 6 மாத காலத்துக்கு அதிகமான சீனியை சாப்பிடக்கூடாது. காரணம், அதில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு என்னும் நஞ்சு வீரியமான நஞ்சாக மாறுது. குடலில் மட்டுமல்ல பல்வலி, பல் சொத்தை, குடல் புண், சளித்தொல்லை, உடல் பருமன், இதய நோய், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் போன்ற பெரிய வியாதிகள் அனைத்துக்கும் இது பிரதான காரணியாக அமையுது. ஆலைகளில் தயாரான வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றத நிறுத்திட்டு வெள்ளம் பனங்கட்டி நாட்டு சர்க்கரைகளை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதனால் உங்களுக்கு இரத்த அழுத்தமோ இதய நோயோ சர்க்கரை வியாதியோ வராது. அவசியம், நீ உங்களோட இனிப்பு தேவைகளை நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு தூளை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.